Vivan! Viv! Dabba! Viv! Hey, Kalava! Inna posa? Ayyo! Ababa! Aaniya! Pudunga vada! Vangra! கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ரிஹர்சல் பார்க்கலாமா? என்ன தேனாம்பேட்டையில டிராப் பண்ணிடுறீங்களா அப்படின்னு கேட்டேன். எம் தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். மியூசிக்கல் ஆப் ரொம்பவே பிரபலம் ஆகிட்டு இருக்கு. இதில் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்ன? இதை பற்றி நம்ம உளவியல் நிபுணர் டாக்டர் அபிலாஷ்ட்ட கேட்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். மியூசிக்கல் ஆப் வந்து ரொம்பவே பிரபலம் ஆகிட்டு இருக்கு. மியூசிக்கல் ஆப்பில் பாடுறதுக்கும் டிக்டாக்ல பங்கு பெறதுக்கும் காரணம் என்ன? இது ஒரு விதமான நாசிஸ்டிக் பிஹேவியர்னு சொல்லுவோம். அதாவது தன்னையே பிரதானப்படுத்திக்கணும், தனக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், மற்றவங்க எல்லாரும் தன்னை கவனிக்கணும், ஒரு அட்டென்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குற ஒரு பிஹேவியர். இது யாருக்கு வரும்னா, மோஸ்ட்லி வந்து வாழ்க்கையில் பெரிய இடத்துக்கு போகணும் அப்படின்ற ஒரு வெறி இருக்கும் சிலருக்கு. அதாவது எல்லாரும் என்ன திரும்பி பார்க்கணும், லைம் லைட்டில் இருக்கணும் அப்படின்றது இருக்கும். இன்னொரு பக்கம் வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அதாவது என்னால் முடியுமோ முடியாதோ அப்படின்றவங்க இதில் முயற்சி பண்ணி பார்த்து ஒரு 10 பேர் பார்த்தாங்கன்னா அதில் சந்தோஷப்பட்டுக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு உளவியல் ரீதியான ஒரு தேவை இருக்கிறவங்க தான் இந்த மாதிரியான ஆப்ஸில் நாசிஸ்டிக்காக தன்னையே வந்து பிரதானப்படுத்திக்குவாங்க. ஸோ இது வந்து நோயின்னு சொல்கிறதுக்கு இல்லை, பட் இது ரொம்ப சிவியர் ஆச்சுன்னா அது ஒரு நோய் மாதிரி கூட போக வாய்ப்பு இருக்குது. இதனால் வரும் ஆபத்துக்களை வந்து மக்கள் உணர்றது இல்லையா? மக்கள் உணர்றது இல்லை. ஏன்னா நிறைய யங் கேர்ள்ஸ் பார்த்திங்கன்னா அந்த மியூசிக்கல் இல்லைனா வந்து அவங்களுடைய காஸ்டியூம்ஸ் ஆகட்டும், அவங்களுடைய ஸ்டெப்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் நம்ம எப்படியோ ஃபார்வர்டில் வந்துடுது வாட்ஸ்அப்லலாம். ஸோ அது பார்த்திங்கன்னா ரொம்ப அத்துமீறி இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஒரு வல்காரிட்டி இருக்குது. சரி, ஒரு அழகுன்றது ஒரு கலையை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற விதங்கள் வெவ்வேறு இருக்குது. பட் கலைக்கும் அந்த வல்காரிட்டிக்கும் நடுப்புற ஒரு மெல்லிய கோடு தான் இருக்குது. அதை தாண்டாங்களோன்னு தோணுது இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள், எஸ்பெஷலி கேர்ள்ஸ். அவங்க வந்து அந்த பர்டிகுலர் பாடலில் அந்த நடிகை ஆடினதையும் விட அதிகமான இமோஷன்ஸும் ஆடை குறைவும் பண்ணி ஆட வேண்டிய அவசியம் இல்லை. அது வந்து யாரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கோ இல்லை யாரை வந்து தன் பக்கம் திருப்புறதுக்கோ தெரியல, அப்படி அவசியமே கிடையாது. அப்படி அவங்களுக்கு ஆசை இருந்தாலும் பர்சனலாக அவங்க பண்ணி வச்சுக்கலாமே ஒழிய ஒரு சபையில் வந்து காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு அதுக்கான எந்த ஆதாயமும் இல்லாமல் பண்ணுறாங்கன்னா முழுக்க முழுக்க தன்னுடைய அந்த ஒரு ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறதுக்காக தான். ஸோ டெஃபினட்டாக வந்து இது ஆபத்தை விளைவிக்கும். ஏன்னா எல்லாரும் வந்து சில பேர் இன்னசென்ட்டாக கூட பண்ணுவாங்க, இன்னொருத்தவங்க பண்ணுறாங்களே நானும் பண்ணேன், ஃப்ரெண்டு பண்ணியிருக்கா அதனால் நான் பண்ணுறேன்னு. ஆனால் அல்டிமேட்டாக பாதிக்கப்பட போகிறது இந்த பொண்ணு தான். கீழே வேறு அவங்களுடைய ஐடியெல்லாம் கொடுத்துட்றாங்க. அப்போ டெஃபினட்டாக அவங்களுக்கு மெயில்ஸோ ஃபோன் கால்ஸோ வந்து டிஸ்டர்பன்ஸ் வரும். அது வெவ்வேறு மாதிரி உறவு சிக்கல்களில் கூட கொண்டு போய் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ மியூசிக்கலி டிக்டாக் போன்ற ஆப்புனால வந்து நம்மளோட இளைய சமுதாயத்தை தவறாக வழி நடத்துகிறதா? நிச்சயமாக தவறாக வழி நடத்துது. ஏன்னா அது ஏன்னு தெரியாமல் யூஸ் பண்ணுறாங்க, அதோடய லிமிட் தெரியாமல் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு குரூப்பாக சேர்ந்துக்கிட்டாங்கன்னா கூட சி நம்ம ப்ரொடக்டிவாக பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அறிவுபூர்வமாக அவங்க அவங்களுடைய கவிதையை காட்டலாம், பாடலை காட்டலாம், டான்ஸ் கூட காட்டலாம், தப்பு இல்லை. ஆனால் இன்னொருத்தவங்கள மாதிரி பண்ணி காட்டி அதன் மூலியமாக நம்ம வந்து கவனம் ஈர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே இருந்தாலும் அதை ஒரு வேடிக்கையாவோ இல்லை அசிங்கமாகவோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அப்படி பண்ணிக்கும் போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நபர் வந்து ரொம்ப பெண்மை அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சூசைடே பண்ணிக்கிட்டாரு. இந்த மாதிரி சோஷியல் மீடியாக்கள் பார்த்தீங்கன்னா நம்மளையும் நம் மக்களையும் வந்து உயர்த்துதுன்னு நினைக்கிறீங்களா, தாழ்த்துதுன்னு நினைக்கிறீங்க? மக்களுடைய வாழ்க்கை தரத்தை வந்து டெஃபினட்டாக தாழ்த்துதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி டைம் இதில் வேஸ்ட் ஆகுது, எதை நோக்கி போகிறோம் தெரியாமல் பண்ணுறாங்க, இன்னொருத்தவங்க பண்ணுறாங்கன்றதுக்காக நானும் பண்ணுறேன்னு பண்ணுறாங்க. இவங்களுக்கு லிமிட் தெரியாமல் ஆடை குறைப்போ இல்லை கொஞ்சம் அசிங்கமான மூமெண்ட்ஸ் பண்ணுறதோ பண்ணுறாங்க. அண்ட் சில பேர் வந்து தன்னுடைய அந்த படத்துக்கோ இல்லை அந்த ஒரு வீடியோவுக்கு வந்து லைக்ஸ் ரொம்ப வரலன்னு அப்செட் ஆயிடுறாங்க, ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காங்க, அடுத்தவங்களுடைய கமெண்ட்ஸ் அவங்களால ஏற்றுக்க முடியல. இப்போ சில பேர் வந்து அவங்க நல்லா ஒரு பாட்டு பாடுறாங்க, மற்றவங்க வந்து நல்லாயிருக்கு நீ இன்னும் ட்ரெயின் பண்ணிக்கணும் அப்படிலாம் சொன்னாங்கன்னா அந்த கிரிட்டிசிசம்ஸை ஏற்றுக்கிற மனப்பக்கம் இருந்தால் பரவாயில்ல, அது இல்லைன்னா பெட்டர் நீங்கள் போடாதீங்கன்னு தான் நான் சொல்வேன். அண்ட் ரொம்ப முக்கியமாக கீழே வந்து அவங்க ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணுறது இன்னும் டேஞ்சரஸ். ஏன்னா பெண்களுக்கு வந்து எப்படி வேணாலும் வரும், ஸ்டாக்கர்ஸ் எப்படி வேணாலும் வருவாங்க, அவங்கள பின்தொடர்றதுக்கோ அவங்கள தொல்லை கொடுக்கறதுக்கோ எந்தெந்த ரூபத்துலேயோ வருவாங்க. அதை ஏன் நம்மளாக விலை கொடுத்து வாங்கிக்கணும் அந்த பிரச்சனைன்றது. இதெல்லாம் விட முக்கியம் எதுக்காக, இது எதை நோக்குனது, இது
இது ஒரு பர்பஸ் இருக்கணும்ல, ஏதாவது ஒன்று பண்ணால். எனக்கு தெரிஞ்சு இதில் எதுவும் பர்பஸ் இருக்கதா தெரியல. மக்கள் சிந்திக்கிறதுக்கும் பிரச்சனைகள் ஆயிரம் இருக்குது, நாட்டிலையும் சரி வீட்லேயும் சரி. அதெல்லாம் யோசிக்கலாம், இல்லை தன்னை மேம்படுத்திக்கலாம், நல்ல புத்தகங்கள் படித்து அறிவை இன்னும் கூர்மையாக்கிக்கலாம், இல்லை வீடியோஸே கூட அவங்களுடைய கலைத்திறமையை காட்டலாம். அதெல்லாம் விட்டுட்டு இது வந்து டேஞ்சரஸ் தான். ஏன்னா இன்னொருத்தவங்க யாரோ யாரோ அறிமுகமாகறாங்க. இப்போ இந்த அபிராமி கேஸ்லேயே அப்படி தானே ஆச்சு. இவங்களுக்கு வந்து யாரோ ஒரு ஸ்டேஞ்சர் வந்து அறிமுகமாகறாரு. அந்த உறவு வந்து எந்த அளவுக்கு போச்சு, அதோடைய கான்சிக்வன்ஸ் என்ன ஆச்சுன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதுக்கெல்லாம் இது ஒரு விதையாக இருக்குது இல்லையா, அதனால் இது அனாவசியமானது. உயிரையே கொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கு இந்த மியூசிக்கல் ஆப் தேவையா? எதுவுமே அளவோட இருந்தா தப்பு இல்லை. இப்போ இது இந்த ஆப் தான் வந்து நம்மளை நாசம் பண்ண வந்திருக்கு நான் சொல்ல மாட்டேன். அதை ஒரு லிமிட்டோடு யூஸ் பண்ணிக்கணும். அளவுக்காட அதிகமாக அதை வந்து சார்ந்து இருக்கிறதோ, இல்லை அதை வச்சு நம்ம வந்து மற்றவங்கக்கிட்ட பெருமை தேடிக்கிறதுக்கோ இதில் ஒன்றுமே கிடையாது. சும்மா பொழுதுபோக்குக்கு எப்பயோ யாரோ ஒருத்தவங்க யூஸ் பண்ணிக்கலாமே ஒழிய, அது மேலே டிபெண்ட்டாக ஒரு டீச்சர் கூட வந்து கம்ப்ளீட்டாக அந்த மியூசிக்கலிலேயே போட்டு போட்டு கிளாஸ்க்கு கூட போகாமல் ஒரு கம்ப்ளைண்ட் ஆச்சு. ஸோ அது அப்படிலாம் வந்து அடிக்ஷன் ஆகிறதுக்கு இதில் ஒன்றும் வேலையே கிடையாது. இது அடிக்ட் ஆகிற அளவுக்கு இதில் என்ன இருக்கு? இதில் பார்த்தீங்கன்னா ஆண்களும் பெண்ணும் ரொம்ப ஈக்குவலாகவே ஆபாசமான வார்த்தைகளும் ஆபாசமான ஆடைகளை அணிஞ்சிட்டு ரொம்பவே கீழே இறங்கி இதில் செயல்பட்டு வராங்க. அவங்களுடைய மனநிலை எப்படி, ஏன் இப்படிலாம் அதில் நடந்துக்கிறாங்க? ஏன்னா அவங்களுக்கு வந்து தான் மாட்டிக்க போகிறோனோ இல்லை வந்து தன்னை ஒருத்தவங்க கேள்வி கேட்பாங்கனோ தெரியாது. அவங்க சும்மா விளையாட்டாக போட்டு விட்டுட்ருக்காங்க. அது எத்தனை ஆயிரம் பேர் பார்ப்பாங்க, அவங்க மனசுலேயும் அது தோணும் இல்லையான்றது அவங்களுக்கு தெரியலை. கண்காணிப்பு இல்லை பெற்றோருக்கு. மோஸ்ட் ஆஃப் தி எனக்கு தெரிஞ்சு 80% பெற்றோருக்கு தெரியாது அவங்க பிள்ளைங்க இதெல்லாம் போட்டு விட்டுட்ருக்காங்கன்றதே. எங்கேயோ யாரோ மூலமா பார்த்தா ஏ நம்ம பிள்ளைன்றது மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு கண்காணிப்பு இல்லாததும் சரியான கைடன்ஸ் இல்லாததும் முக்கிய காரணம். இன்றைக்கி இருக்க இளைஞர்கள் வந்து ரொம்ப ப்ரொடக்டிவான பொட்டென்ஷியல் உள்ளவங்க, ஆனால் அவங்களுக்கு கைடன்ஸே இல்லை. என்ன பண்ணணும், இப்போ டைம் இருக்குது, டெக்னாலஜி கையில் இருக்குது, இதை வச்சு நம்ம என்ன யூஸ்ஃபுல்லாக பண்ணலாம், ஏதாவது இன்வென்ட் பண்ணலாம், ஏதாவது புதுமையாக பண்ணலாம், இல்லை கலையிலேயே ஏதாவது அழகாக பண்ணலாம் அப்படிலாம் யோசிக்காமல் அவன் பண்ணால் நானும் பண்ணேன், நான் பண்ணால் அவனும் பண்ணான் அப்படி தான் போயிட்டுருக்காங்களே ஒழிய ஒரு ப்ரொடக்டிவ் யூஸ்ஃபுல்னஸ் இல்லை. அது வந்துச்சுன்னா இதை பற்றிலாம் நம்ம பேசவே மாட்டோம். ஸோ இவ்வளவு குற்றங்கள் நடக்கக்கூடிய தூண்டுதலாக இருக்கிற இந்த விஷயத்தை ஒரு தூரத்தில் வச்சுக்கிறது நல்லது. தேங்க்யூ. தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள்.